பிஜிபி குழுமத்தின் அதிபரான பழனி பெரியசாமி நாமக்கல் மாவட்டம் முத்துகாப்பட்டியை சேர்ந்தவர். 1984 எம்ஜிஆரின் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு நியூயார்க் புரூக்ளின் மருத்துவமனையில் ஏற்பாடு செய்தவர் பெரியசாமி தான். சென்னை மற்றும் கோவையில் உள்ள லீ மெரிடியன் 5 நட்சத்திர ஹோட்டல்களை தொழிலதிபர் பழனி பெரியசாமியின் அப்பு ஹோட்டல்ஸ் பிரைவேட் நிறுவனம் நடத்தி வந்தது. விரிவாக்க திட்டங்களினால் சுமார் 389 கோடி ரூபாய் என கூறப்படும் அளவுக்கு கடன்கள் ஏற்பட்டு அதை திருப்பி செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டதால் அப்பு ஹோட்டல்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக திவால் சட்டத்தின் கீழ் இந்திய சுற்றுலா வளர்ச்சி நிதிக் கழகம் சட்ட நடவடிக்கையை தொடங்கியது. கடந்த ஆண்டு மே மாதத்தில் தேசிய கம்பெனி சட்ட தீர்ப்பாய உத்தரவுகளின்படி லீ மெரிடியன் ஹோட்டல்களை மதிப்பீடு செய்து விற்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எம் கே ராஜகோபாலன் தலைமையிலான எம்ஜிஎம் ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட் 423 கோடி ரூபாய்க்கு அப்பு ஹோட்டல்ஸ் நிறுவனத்தை வாங்க முன்வந்த நிலையில் தேசிய கம்பெனிகள் சட்ட தீர்ப்பாயம் அதை ஏற்றது. 1600 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அடிமாட்டு விலைக்கு விற்பதாக பழனி பெரியசாமி சட்ட விதிகளின்படி எழுப்பிய ஆட்சேபத்தை நிராகரித்த தேசிய கம்பெனிகள் சட்ட தீர்ப்பாயம் கடந்த 15ஆம் தேதி இறுதி உத்தரவை பிறப்பித்தது. இதை எதிர்த்து தேசிய கம்பெனிகள் சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் பழனி பெரியசாமி மேல்முறையீடு செய்திருந்தார். அந்த மேல்முறையீட்டில் தீர்ப்பாயம் மேற்கொண்ட கடன் தீர்வு செயல்முறை பல்வேறு சட்ட மீறல்களால் சீர்குலைந்து விட்டதாகவும் 1600 கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்புள்ள சொத்துக்களை 423 கோடி ரூபாய் என்ற தொகைக்கு விற்கும் நிலைக்கு தள்ளிவிட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் லீ மெரிடியன் ஹோட்டல்களை 423 கோடி ரூபாய்க்கு எம்ஜிஎம் நிறுவனம் கையகப்படுத்த அனுமதி வழங்கிய தீர்ப்பாயத்தின் உத்தரவை நிறுத்தி வைத்துள்ளது. 3 நாட்களில் 450 கோடி ரூபாய் நிதி பெற்று டெபாசிட்டாக செலுத்த தயார் என்றும் நிறுவனத்திற்காக வழங்கப்பட்ட அனைத்து கடன்களையும் திருப்பி செலுத்த தயார் என மனுதாரர் முன்வந்திருப்பதாகவும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் இடைக்கால உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. லீ மெரிடியன் ஹோட்டலை வாங்கி மருத்துவமனையாக மாற்றும் எம் கே ராஜகோபாலனின் திட்டம் ஏராளமான ஊழியர்கள் உள்ளிட்டோரின் நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என மனுதாரர் முறையிட்டுள்ளதையும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேல்முறையீட்டின் மீது எம் கே ராஜகோபாலன் 2 வாரங்களில் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ள மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் அடுத்த விசாரணை வரும் 25ஆம் தேதிக்கு பட்டியலிட்டுள்ளது.